வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. பிகில், தளபதி, அட்லீ அண்ட் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனில் தீபாவளிக்கு வெளிவர போகிற பிகில் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நேற்று வந்துருச்சு. ரைட், ஓகே. இந்த பிகில் படத்தோட போஸ்டரை பார்த்தோடனே எத்தனை பேர் இது தேவர் மகன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு தெரில. ஏன்னா தேவர் மகனோட போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் முன்னாடிலாம் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அப்பா அப்படி கெத்தாக உட்காந்துருப்பார், பையன் அப்படி பவ்யமாக பின்னாடி கமல்ஹாசன் இருப்பார். அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இன்ஸ்பிரேஷன் தான் பிகிலுக்கு அப்படின்னு ஈஸியாக தெரிய வருது. பட் இது தேவர் மகனோட கதையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக படம் வந்தால் தெரிஞ்சு போயிடும். ஓகே, இந்த பிகில் படத்தோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட், ஒரு மீன் மார்க்கெட் அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையை, வலியை சொல்ல போகிற படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிச்சயமாக அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ, அங்கேருந்து ஒரு ஹீரோ உருவாகிறான் அப்படின்ற விஷயந்தான் இந்த பிகில் அப்படின்னு தெரியுது. ஸோ கீழே வந்து ஒரு வயசான விஜய் இருக்கிறாரு, பார்த்தா ஒரு 48-49-50 வயசுக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் ஃபிட்டாக இருக்கிறாரு. பின்னாடி வந்து ஒரு யங் விஜய் இருக்கிறாரு, கையில் ஃபுட்பால் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மீன் மார்க்கெட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கறி மாதிரி இருக்குது. ஸோ அது பீஃபா என்ன அப்படின்னு தெரிய வரல. ஸோ அந்த வெட்டுற இடத்துல அந்த மரப்பலகையில் பார்த்தீங்கன்னா அருவாள் இந்த பக்கம் அப்படியே சுற்றி கொத்தி நிற்கிது. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படின்னு தெரில. ஸோ இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷனா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. பட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீவோட தெரி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ போய் தேடி பாருங்க, அதில் ஒரு விஜய் இன்னொரு விஜய் வாயில் பொத்துன மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டபுள் விஜய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், பட் கிடையாது. அதே மாதிரியான ஒரு ட்ரிக்கை தான் அட்லீ இந்த படத்துலையும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரசிகர்களை கொஞ்சம் ஏமாத்திருக்காரு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஓகே, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ண முடியுது. ப்ராபபிளி இது கதையா இருக்கலாம், இல்ல தப்பாவும் இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து மைக்கேல் அப்படின்ற பேர். அவர் வந்து இப்போதைய ஒரு மீன் மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு தாதாவாக இருக்கிறாரு. ஒரு கேங்ஸ்டராக மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாதாவாக இருக்கிறாரு. ஒரு பாயிண்டில் இந்த படத்தோட ஏதோ ஒரு பொண்ணு ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் வச்சுக்கலாம், அது வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம். அப்போ ஒரு பாயிண்டில் இந்த விஜயை மீட் பண்ணுறப்போ, இந்த அப்பா விஜயை இல்லை வயசான விஜயை மீட் பண்ணுறப்போ, உனக்கெல்லாம் என்ன தெரியும் ஃபுட்பாலை பற்றி அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு துடுக்குத்தனமாக கேட்குது, ரொம்ப அதிகாரமாக கேட்குது. அப்போ டப்புன்னு, எனக்கா என்ன தெரியும் ஃபுட்பாலை பற்றி கேட்ட அப்படின்னு கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒருத்தர் நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்த ஒரு ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர் தான் இந்த மைக்கேல் அப்படின்னு படம் ஓப்பன் ஆகுது. அவரோட ஃப்ரெண்டு தான் கதிர். இந்த கதிரை வில்லன்கள் கோஷ்டி பழி வாங்குறாங்க. மேபி அந்த பழி வந்து நம்ம மைக்கேல் மேலே விழுகலாம், இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தினால மைக்கேலை வந்து டீம்லேருந்து தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃபுட்பால் கேரியர் பெரிய அளவுக்கு சோபிக்காமல் போயிடுது. அதற்கு பிறகு இந்த மார்க்கெட்டில் வந்து வேலை பார்க்குறாரு. இருந்தாலும் ஃபுட்பால் அப்படின்ற அந்த தாகம் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கட் பண்ணால் ப்ரெசண்ட்டுக்கு வர்றோம். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கேட்டவுடனே அந்த பொண்ணு, எங்களுடைய விமென்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. கேட்ட பிறகு நம்ம தளபதி உள்ளே இறங்கி வில்லன்களை பழி வாங்குறதுக்கும் நம்ம யாரு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மைக்கேல் உள்ள வர்றாரு. உள்ள வந்து இந்த ஃபுட்பால் டீமுக்கு கோச் பண்றாரு. அந்த ஃபுட்பால் டீம், விமென்ஸ் ஃபுட்பால் டீம் ஒரு பெரிய கப் அடிக்குது. இதே சமயத்தில் நண்பனை கொன்னவனை பழி வாங்குறாரு. அதுக்கு பிறகு சில பல மாஸ் டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸை பேசுறாரு. ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு வழியை கொடுங்கடா, எல்லாரும் பணக்காரங்க மட்டுமே இருக்கக்கூடாதுடா அப்படின்ற சில பல டைலாக்ஸ் கிளைமேக்ஸில் கேட்கறது பேசுறது இப்பயே என் காலில் விழுகுது. ஸோ இதுதான் இந்த பிகில் படத்தோட கதை அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ கிளைமேக்ஸில் ஒரு பெரிய பிகில் அடிக்கிறாரு. அந்த ஃபுட்பால் டீம் ஜெயிச்ச உடனே எ ஃபிலிம் பை அட்லீ அப்படின்னு போடுறாங்க. ஸோ நான் இந்த பிகில் படத்தில் போஸ்டரை பார்த்து கெஸ் பண்ண கதை இதுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்ல கதையாக இருக்குதா, இதான் கதையாக இருக்குமா, இல்லை டபுள் ஆக்ஷனா, இல்லை சிங்கிள் ரோல் தானா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த பிகில் படத்தோட கதை வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கிச்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு போஸ்டரை பார்த்து கதை சொல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஹாவ் அ கிரேட் சாட்டர்டே.